இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய நேர்கள் வந்து என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அந்த மாதிரி நிறைய தொகுப்புகள் யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறத எனக்கு கொடுத்துக்கிறத பேஸ் பண்ணி இப்போ கடந்த ஒரு எபிசோட்ஸாக நிறைய எபிசோட்ஸாக நம்ம கொடுத்துட்டு வரோம் ஏன்னா ஆரம்ப காலங்கள்லேருந்து நிறைய பேர் இதை இதை கேளுங்கள் அட்ரஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே பயனடையிட்டோம்னா ரொம்ப பிக் அண்ட் சூஸாக சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அந்த வகையில் சில பேருக்கு ஒரு சில சந்தேகங்கள் உண்டு எப்படி நாங்கள் வழிபடணும் அந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுது என்ன நாங்கள் வேண்டணும் என்ன வந்து நாங்கள் வேண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு ரொம்ப பக்தியோட உச்சகட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறதும் உண்டு ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சில வழிபாடுகள் எப்படி எப்படி பண்ணணும் செய்யணுங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாலும் எப்படி நம்ம வேண்டனும் வேண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து எனக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால அதை ஒரு டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஏன்னா நம்ம நிறைய பேரை கடந்து வந்துட்டுருக்கும்போது சில பேரோ வே சில பேரோட வேண்டுதல்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா இருக்கணும் அதே மாதிரி என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் என் தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேர்மறை சிந்தனைகள் அதாவது ஒரு பாசிட்டிவ் தாட் சரிங்களா நான் நல்லபடியாக முன்னேறி வரணும் நான் செய்யணும் நான் நல்லா தொழில் செய்யணும் நான் இந்த மாதிரி அதில் நான் புதுசு புதுசாக கற்றுக்கணும் அதுக்கு இறைவாக நீ துணை செய் அப்படின்னு சொல்லி சில பேரோட சிந்தனைகள் இருக்கு இதை நான் அடுத்த லெவலுக்கு நம்ம பார்க்கணும்னா சில பேருக்கு எப்படி இருக்குன்னா இவங்கள விட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேரோட தாட் இருக்கு ஒரு ஒரு தொழில் வியாபாரம் பண்ணும் பொழுது அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னா இந்த தொழிலில் ஒரு ஸ்தாபனம் இருக்குது இந்த ஸ்தாபனத்தை விட நான் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சில பேரோட சிந்தனைகள் தொடர்ந்து கேட்குறதும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள் இந்த கடையை விட நான் நிறைய வியாபாரம் பண்ணணும் இதை விட நான் ஜாஸ்தி வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிட்டிவ்னஸோடையும் சில பேரும் இருக்கிறாங்க மூணாவது வகையாக சில பேரை நானும் ஒரு வருத்தத்தோட பார்க்க தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது அவங்க எப்படி கேட்குறாங்கன்னா அவங்க இருக்கவே கூடாது அவங்களுக்கு வந்து கெட்டது நடக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பேரோட வழிபாடு முறைகள் கேட்குறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் நான் உங்கள் கிட்டேயே விட்டுடுறேன் இது ரைட்டு தப்புன்னு நான் சொல்ல வரலை பட் என்ன ஒரு பேசிக்கான விஷயங்கள் என்னென்னா இதில் இந்த கடைசி செட் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம கடைசியாக பேசிக்கலாம் இந்த முதல் செட் ஆஃப் பீப்புளோட வழிபாடுகளே சிறந்ததுங்க அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம கெடுக்கணுன்னோ அதே மாதிரி அடுத்தவங்களை விட நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட தப்பு கிடையாது பட் வந்து நான் நல்லா இருக்கணும் என்கிட்ட உள்ள குறைகளை நான் மாற்றிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னென்ன நான் இம்ப்ரவைஸ் பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம தெய்வத்தை வழிபடும் பொழுது ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற மாதிரிதாங்க தாந்திரிகம் அப்படிங்கிறது வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ் சொல்லியும் ஒரு கணக்கு உண்டு அதாவது எதை நாம் நினைத்து வழிபடுகிறோமோ அந்த தாந்திரிக சக்தி வந்து அதை நோக்கியே நம் வாழ்க்கையை கொண்டு போகுங்கிறது வந்து இது உண்மை சரிங்களா அப்படிங்கும்போது இதில் அறிவு அறிவியல்னு நம்ம சொல்லக்கூடிய இதாக இருந்தாலும் சரி மெய்ஞானமாக இருந்தாலும் சரி விஞ்ஞானமாக இருந்தாலும் சரி இதுவே சிறந்த வழிபாடு அப்போ இந்த வழிபாடுகள் செய்கிறபோது இது இந்த மாதிரி செட்டில் போகிறவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டமே வராதா கண்டிப்பாக வரும் ஆனாலும் அதை அவங்க ஓவர் கம் பண்ணி ஈஸியாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட எதிர்மறை சிந்தனைகளே வராது சரி ஒருத்தவங்க நம்மளை பற்றி தப்பாக பண்ணுறாங்களா தப்பாக போகிறாங்களா சரி அவங்கள நம்ம மறந்துடுவோம் நம்ம பாட்டுக்கு பாசிட்டிவான வேலைகளை மட்டுமே நம்ம பார்த்துன்னு போவோம் நம்ம குடும்பத்தை பார்ப்போம் நம்ம குழந்தைங்களை பார்ப்போம் நம்மளோட வளர்ச்சிகளை பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்களில் போகும்பொழுதும் நல்ல மாற்றங்கள் இருக்கும் இப்போ இந்த ரெண்டாவது கேட்டகரி நான் சொன்ன மக்கள் வந்து அது வந்து ஒரு காம்படிட்டிவ்னஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது சில கிரகங்கள் வந்து வலுத்த காரணத்தினாலேயும் தசா புத்தி அந்தரங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் அவங்கள்ட்ட அந்த ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் இருப்பாங்க ஸோ இதுவும் ஒரு வகையில் தொழில் ரீதியான விஷயங்களில் வரும்பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் சூட்சமத்தை புரிஞ்சுக்கோங்கன்னா எப்போ நம்ம ஒருத்தரை பற்றி நம்ம நினைக்கிறோமோ இன்டைரெக்டாக இப்போ ஒருத்தரை வந்து இவரை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி போகணும்னு நினச்சா இந்த சாஸ்திரம் எந்திர சாஸ்திரம் தாந்திரிக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு நூறு நம்ம இன்னைக்கு கமர்ஷியல் வேர்ல இருக்கனால அந்த வேர்டு சொல்கிறேன் ஒரு நூறு கோடி ரூபா வந்து ஒரு கடவுள் கொடுக்குற இடத்துல இதுதான் எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிறத விட எனக்கு எது நல்லதோ அதை நீ எனக்கு கொடுத்துட்டே வா அப்படின்னு சொல்லி நீங்கள் எது பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கடன் அடையணும்னா செல்வ செழிப்பாக நான் வாழ்கிறதுக்கு இறைவாக நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பர்சனை வச்சு நம்ம பண்ணுறத விட இது வந்து நிறைய பலனை கொடுக்குதுங்கிறது இது உண்மை அடுத்தது மூணாவது கேட்டகரி பீப்புள் இந்த வழிபாடை தயவு செய்து செய்யாதீர்கள் சில பேர் எதுக்கு வந்து பிரதிவாதங்களும் எனக்கு வந்து சண்டை போடுறதும் உண்டு ஆஃபீஸில் உட்காந்து நான் அதனால தான் சார் இப்படி கேட்டேன்னெலாம் சொல்லுவாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒருத்தரை பற்றி நம்ம தாழ்த்தணும் இதுக்காக போய் மிளகா அரைச்சி போடுறது சில தவறான ஆள்கள்கிட்ட போயிட்டு தப்பான செயல்பாடுகள் செய்கிறது காசை வெட்டி போடுறது அதை போய் பண்ணுறது இதை போய் பண்ணுறது அதே மாதிரி சூளத்தில் போய் கோழியை குத்துறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க செய்வினை என்பது செய்தவர்களை வந்து வேலை செய்யும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அடுத்தவங்க கெட்டு போகணும் அதே மாதிரி ஒரு சில ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க வேலை எப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்க கெட்டு போகணும் அவங்க என்ன பண்ணுறான் இப்படி பார்த்துட்டே பொழுது எதை நாம் நினைக்கிறோமோ அதனாக மாறுவோம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நாம் மறந்து விடுகிறோம் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால நம்ம இந்த பாசிட்டிவான விஷயங்கள் விஷயங்களாக வழிபடுறது மட்டுமே தான் சிறந்தது அதே போல் அந்த முதல் ரகமான மக்களுக்கே தான் சிறந்தது இந்த மாதிரி ஆள்கள் இருக்கிறவங்க தான் வெற்றியாளர்களாக இருக்காங்கன்றதை வந்து இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே இந்த வழிபாடுகள் பண்ணும்பொழுது எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடுகள் செய்யும் பொழுதும் ஒருவேளை இந்த காலங்களில் ஐயோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேருக்கு கெட்டது நினச்சிட்டோமே நான் இந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணிட்டேனே எனக்கே தெரியாமல் நான் பாவம் பண்ணிட்டேனே அவங்களுக்கு கெட்டது செஞ்சிட்டேனே அப்படின்னு ஒரு இருந்து மனம் திருந்தக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிவ வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள் ஒரு வேலை உங்களுக்கு அந்த சிவலிங்கம் வேணும் நம்ம வந்து கொடுக்க கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம தாந்திரிக குரு லிங்கம்னு சொல்லி பார்வதி தேவி சிவனை வழிபட்ட விஷயத்தை வந்து நம்ம மத்திய பிரதேஷ்லேருந்து மத்திய பிரதேஷ் டு குஜராத் இதில் இருக்கக்கூடிய நர்மதா ரிவரில் வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதை நம்ம அன்போடு இலவசமாக தான் தரோம் விருப்பமாக இருக்கிறவங்க அதையும் வழிபட்டுக்கலாம் வீட்டில் வழிபட்டுக்கலாம் உங்கள் வீட்லேயும் சில சிவலிங்கங்கள் வச்சுருந்தீங்கன்னா பூஜைகள் செஞ்சுக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் அதோடு சேர்த்து அந்த வழிபாடுகளோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது எப்பயுமே நான் சொல்கிறது தாங்க விநாயகரோட வழிபாடு முதல்ல செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களை உங்களுடைய குல தெய்வம் காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குல தெய்வத்தோட வழிபாடையும் பண்ணிட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்க பார்த்துட்டு அந்த ஜனனகால ஜாதகத்தில் உள்ள குறை குறைநிறைகளையும் பார்த்துட்டு அதோடு சேர்த்து இந்த வழிபாடுகளையும் நீங்க பண்ணிட்டு இந்த சிவ பூஜைகளையும் பண்ணிக்கிறதும் அதி உத்தம பலனை கொடுக்கும் இதோடு சேர்த்து நீங்கள் தாந்திரீக ரீதியான இதுக்கு பிராயச்சித்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசார நினச்சிக்கணும் நான் செய்தது பாவமே அடுத்தவங்களுக்கு நான் கெட்டது நினச்சிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கல்லுப்பை கொஞ்சம் எடுத்துட்டு இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அதை வந்து ஓடுற தண்ணியிலேயோ இல்லை வாஷ்பேசன்லேயோ போட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு அதுக்குள்ள மன்னிப்பு இப்போ நீங்கள் கேட்கும் அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக குறையும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் அதோட ஜனனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு கிட்டே இருக்கக்கூடிய அருகாமையில் உள்ள ஜோதிடரையும் பார்த்துக்கலாம் ஒருவேளை எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவா ஓம்